Hello friends, welcome to our You and We Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சாக்கோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போறோம். ஸ்டவ் யூஸ் பண்ணாம விப்பிங் க்ரீமை வச்சு நம்ம வீட்லயே இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல நல்லா சில்லுன்னு சாக்கோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 150 கிராம் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அதோட 150 எம்எல் வந்து தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 லிட்டர் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேங்க. அதோட 150 கிராம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணிடலாங்க. நல்லா திக்காகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ மில்க் பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்க பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம விப்பிங் க்ரீமோடு ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை இதை பீட் பண்ணி விட்டுலாங்க. இப்போது இதை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோங்க. ஒரு பார்ட் வந்து ப்ளைனாக இருக்கும், ஒரு பார்ட்டில் மட்டும் மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்தமாதிரி நம்ம சளிச்சு எடுக்கும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக விழுங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாங்க. 2 கோன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கோனில் ஒயிட் க்ரீமையும் இன்னொரு கோனில் சாக்கோ க்ரீமையும் சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே வந்து நம்ம ஏர்டைட் பாக்ஸில் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் க்ரீம் சேர்த்துடலாங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து நம்ம ஒயிட் க்ரீம் சேர்த்துடலாம். 4 லைன் சேர்த்தாச்சுங்க. இப்போ கேப்பில் சாக்கோ க்ரீம் சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம ஒயிட் க்ரீமும் சாக்கோ க்ரீமும் கேப் விட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது மாதிரியே 2nd லேயரு 3rd லைன் அப்படியே போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக அப்படி டேப் பண்ணி விட்டுலாங்க. ஏர் பபுள்ஸ் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிடும். மேலே நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்காங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்கோ வெனிலா ஐஸ்கிரீம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தூண்டுற அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா சின்னதாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து இதமாரி ரோல் பண்ணோம்னா கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா எஃபெக்டாக இருக்குங்க. ஒரு லேயர் வந்து நம்ம ஒயிட் க்ரீமோ இன்னொரு லேயர் வந்து சாக்கோ க்ரீம் சேர்த்துருக்கும் போது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்தமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.